हाय 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 मच्चा या मच्ची जज्जी को रेजेंट रुकारे अवर करेक्ट पना मैटर ओके सुपर मच्ची इवंगा नमला रांगा गाइड पन रांगा अवंग करेक्ट आदम गाइड पन रांगा नींगे वांगंगा ना वर मटा वा मच्चा पो मच्ची அது எப்படி மச்சி அள்ளி ஊத்துறீங்களே நாங்கலாம் பிறந்ததுல இருந்தே அப்படிதான் ஏப்பா பேசி முடிச்சாச்சு நேர உள்ள போற ஜட்ஜையா ஃபார்முலா ரெண்டே ரெண்டு கேள்வி கேப்பாரு ஆமங்கையா ஆமங்கையான்னு சொல்ற மேட்டர் முடிக்க ஆபீஸ்க்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு பின் குறிப்பு ஜட்ஜ ஐயா ஐயான்னு சொல்லணும் மறந்துறாத கிளம்புங்க உன்னோட டைலாக் ஆமங்கையா ஆமங்கையா ஓகே கிரைம் நம்பர் 1117/2013 அரவிந்த் சிவசாமி அரவிந்த் சிவசாமி அரவிந்த் சிவசாமி கொஞ்சம் தண்ணுங்க இதே அவங்க சிக்னலா குடிச்சிட்டு வண்டி ஓட்டினியா இல்ல சார் கரெக்டா சொல்லுப்பா டியூட்டில இருக்கிற டிராபிக் போலீஸ்காரர வேலை செய்ய விடாம தொல்லை பண்ணியா இல்ல சார் ஐயான்னு சொல்ல சொன்னேன் சாருன்னு சொல்றான் ஆமானு சொல்ல சொன்னோம் இல்லைன்றானே தொல்லையெல்லாம் ஒன்றும் பண்ணல சார் முகமுடி போட்டிருந்தாரு முகத்தை பார்க்கணும்னு சொன்னேன் வண்டியை விட்டு போன்றீங்க யார்கிட்ட விட்டு போகிறோன்னு தெரிய வேணாமா சார் சார் ஆக்சுவலாக சிக்னலில் பவர் இல்லை சார் டிராஃபிக்கை கிளியர் பண்ண வேண்டிய அதிகாரி ஓரமாக நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தார் சார் எல்லாரும் ஒரே நேரத்தில் கிளம்புனாங்க யாரும் போகாமல் எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அவர் சிகரெட் பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பமாய் போச்சு சார் வந்தவர் படப்படன்னு 10 பைக்லேருந்து சாவி எடுத்துட்டார் சார் அப்படி சாவி எடுக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா சார் என்கிட்ட எல்லா பேப்பரும் தெளிவாக இருந்தது சார் ஆனால் நான் ரோட்ல நின்னேன் அதோ அந்த பொண்ணுக்கிட்ட லைசன்ஸ் கூட இல்லை சார் 100 கொடுத்து சாவி வாங்கிட்டு போயிடுச்சு ஓடிரு லூஸ் எந்த பேப்பரையும் பார்க்கறதுக்கும் அவர் தயாரா இல்லை என்கிட்ட பேசுறதுக்கும் அவர் தயாரா இல்லை நானா போய் பேசினதுக்கு கோவப்பட்டு கோர்ட்ல போய் உன் வண்டி எடுத்துக்காடான்னு என்னை அடிச்சு தள்ளி விட்டார் சார் சரின்னு நான் பஸ்ல போனேன் என் பர்ஸை ஒருத்தன் பிக் பேட் அடிச்சிட்டான் சார் அவனை விரட்டிட்டே போனா வந்த போலீஸ் திருடனை பிடிக்காம என்ன பிடிச்சாங்க திருடா இதுல இருக்கிறதுல பாதி அங்கதான் போகும்னு சொல்லிட்டே ஓடுறான் சார் முழு கதையும் சொல்றானே ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஏதோ செக்ஷன் நம்பர்லாம் சொல்லி என்ன மிரட்டினாங்க சார் பர்ஸ்ல இருந்ததே 750 ரூபா 50 காசு அவங்க 2500 ரூபா கேட்டாங்க சார் ஆனா அதுல ஒரு ரேட் ரொம்ப நல்லவர் சார் எனக்கு காசெல்லாம் வேணான்ட்டாரு சார் லஞ்சம் வாங்குறதும் குற்றம் கொடுக்கறதும் குற்றம் தானே சார் அதோ அங்க கருப்பா உட்காந்துருக்கானே என் ஃப்ரெண்ட் ராமச்சந்திரன் அவன் தான் சார் 2500 ரூபா லஞ்சம் கொடுத்து என்ன வெளியே கூட்டிட்டு சொருகிட்டானே தெரியலையே இப்ப சார் வெளியில ஜட்ஜுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காரு அவரை நாங்க கரெக்ட் பண்ணிட்டோம் ஃபார்மலா ரெண்டு கேள்வி கேட்பாங்க நீ ஆமாங்கயா ஆமாங்கயா மட்டும் சொல்லு போதும்னு சொல்லி அனுப்புறாங்க சார் போதும் பேசாத இல்ல சார் உண்மையிலே அப்படி யாராவது ஏஜென்ட் வச்சிருக்கீங்களா சார் ரொம்ப சந்தோஷம் நண்பா உங்கூட சேர்ந்ததுக்கு கோர்த்து கொண்டு வந்து சேர்த்துட்ட வெளியில சொன்ன கேவலம் கொத்துட குத்துல ஒண்ணுக்கு இருந்துட்டேன் சுந்தரம் ஐயா சார் உன் வீட்டுல இருந்து சாப்பாடு வந்திருக்கு அத்தடி அம்மா கஞ்சாடா ஆமா ஜெயிலுக்குள்ளதெல்லாம் தப்பு வெளியில வித்தாலும் தப்புதாயா வேணாயா ஏன் நான் எது 14 நாள் ரிமாண்ட்ல வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ எக்கு தப்ப ஏதாவது பண்ணி காலத்துக்கு என்ன உள்ளதில் விட்டாதையா ஜெயிலர்கிட்ட சொல்லுவோம் கொண்டாந்து கொடுத்தது அந்த ஆள் தானையா இங்க பாரு இந்த பக்கம் போனா பீடி சிகரெட் வாங்கிக்கலாம் இங்கிட்டு போனா போன் எதுவும் பேசிக்கலாம் உள்ள ஒரு மினி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே எங்ககிட்ட இருக்குது இது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா தெரியாம இருப்பாங்க நம்மளும் இங்க அப்படித்தான் இருக்கணும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ எதையும் பார்க்கல பார்த்தேன் நான் அதை பார்க்கலன்றானே அவரை பார்த்தேன்னா விடுவே அரவேன் உன்னை பார்க்க விசிட்டர் வந்திருக்காங்க யாரியா ஐ எம் ராஜா செந்தூர் பாண்டியன் அட்வொகேட் உங்களை நான் கோர்ட்ல கவனிச்சேன் உங்களுக்கு ஏதோ செய்யணும் போல தோணுச்சு ஊருக்குள்ள நல்லவங்களும் இருக்காங்கப்பா ரொம்ப நன்றிங்க சார் இவே உண்மையை பேசினதுக்கு என்ன ஊமை குத்தா குத்துறாங்க சார் எப்படியாவது என்ன வெளியில கூட்டிட்டு போயிருங்க சார் ஒழுங்கா யாரு நாங்க ஏய் போட அட ஏய் கீழ பார் இட்ஸ் கான் வை அது அப்படிதான் என் ஜின் கடி குட்டி என் டாம் கடி குட்டி டீ கடி குட்டி வாங்க வீட்டுக்கு போலாம்